பால் பாலுமா. ஏமா திண்ணில தூங்குறீங்க? ஒண்ணு இல்லப்பா, இரு பாத்திரம் கொண்டு வர. சரிம்மா. என்னக்கா மாமா இன்னும் வரல? பொழுது விடிஞ்சிருச்சே. எனக்கு இன்னும் விடியில்லைம்மா காயத்ரி. சரிக்கா. நீ போய் சோத்த கொட்டு பல்லு கூட தைக்காம சாப்பிட போறியா? தேய்ச்சிட்டு வந்து திங்குறேன். காயத்ரி வாங்க வாங்க உட்காருங்க. காயத்ரி நீ போய் அந்த ரெண்டு கடிதாசி எடுத்துட்டு வா. காத்தால இருந்து பல்லு கூட தைக்காம எதையோ பறி கொடுத்தாப்புல படுத்து கிடந்தா கௌரி. திட்டி திட்டி இப்பதான் புலகட பக்கம் போனா. அவ பேருக்கு ரெண்டு கடிதாசி வந்திருக்கு, இன்னும் பிரிக்கவே இல்லை. வாங்க ஐயா. ஏமா, விவேகன் கோயில இருந்தும் நகாத ஏஜென்சியில இருந்து இன்டர்வியூக்கு ரெண்டு லெட்டர் வந்திருக்க. இதை ஏன் நீ படிக்கவே இல்ல? ஏன் முகமெல்லாம் வீங்கி இருக்கு? காலையில இருந்து சாப்பிடவே இல்லையாம? ஏன் உடம்பு சரியில்லையா? ஏமா பேசாம நிக்கிற, சொல்லம்மா. எனக்கு உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. யாருமா சொன்ன எனக்கு உடம்பு சரியில்லைன்னு? ஏன் காயத்ரி எனக்கு உடம்பு சரியில்லையாமே? நான் நல்லா இருக்கேன். என் உடம்பு கொண்டு இல்ல, என் உடம்பு கொண்டு இல்ல. என்னமாச்சு? ஏன் இப்படி பேசுற? ஏன் குழம்பி போயிட்டேன்? குழப்பமா? நேக்கா கிடையவே கிடையாது. கௌரி என்னாச்சு? கௌரி நோக்கு என்னமாச்சு? அக்கா கௌரி உள்ள கூட்டு போய் படுக்க வைங்க, நான் போய் மேரிய கூட்டு வரேன். கௌரி நிம்மதியா தூங்குனா சரியா போயிடும். நான் மாத்திரை கொடுத்து தூங்க வைக்கிறேன், நீங்க வேணா வீட்டுக்கு போங்களேன். சரி சரி, நான் காலையில வரேன். பெத்த பொண்ணோட நிலைமை எண்ணி பார்க்கல, நிதி வசூல் பணத்தை எண்ணி பார்க்கறான். என்னடா பாலு, வெளியூர் நிதி வசூலா? ஆமாண்டா, காலையில இருந்து வீடு வீடா ஏறி இறங்கியதுல வசூலானது 58 ரூபாய் தாண்டா. நீ ஏறி இறங்கின தாண்டா கோபுரம் ஏறும். ஜமாய் இவன் கிண்டல் பண்றானா இல்ல நிஜமாதான் சொல்றானா ஒண்ணுமே புரியலையே. வைத்தீஸ்வரா, ராஜகோபுரம் கட்டுறதுக்கு நான் நன்கூட தரேன், ஆனா உங்களால நேக்கு ரெண்டு காரியம் ஆகணும். ரொம்ப சந்தோஷம், என்ன செய்யணுமோ சொல்லுங்க, செஞ்சுடுறேன். மகாலட்சுமி பேங்க்ல என் பையன் மேனேஜரா இருக்கான், அவனுக்கு உங்க ஆத்துல சம்பந்தம் பண்ணணும்னு ஆசை. அதுக்கு நீங்க உங்க பொண்ணோட ஜாதகத்தை தரணும். அடுத்தது ராஜகோபுரம் கோயில் உச்சி மையம் நுழைவாசல் இந்த மூணு இடத்துலையும் என் பேரை போட்டு
மூணு சோடியம் கேஸ் லைட் போட என்ன செலவாகும்? ஒரு 10,000 ரூபாய் ஆகும். அந்த 10,000-த்தை நானே தரணும்னு ஆசை. உங்களை மாதிரி புண்ணியாத்மா இருக்கிறதுனால தான் நாட்டில் இன்னும் மழை பெய்யுது. பணத்தை கொடுங்க, ரசீது போட்டு கொடுத்துறேன். ஜாதகமும் பணமும் உங்ககிட்ட இருந்தானே வரணும். எங்கிட்ட இருந்து வரணுமா? நீங்க என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையே. ஜாதகத்தை முதல்ல பாக்குறோம். பொருத்தம் சரிப்பட்டதுன்னா ஒரு 25,000 ரூபாய் வரதட்சணையா கொடுத்தேன்னா அதுல இருந்து 10,000-த்தை நன்கொடை இறந்துடுறேன். இன்றைக்குன்னு திருச்சிக்கு வர்ற அப்படியே டாக்டர் கிட்ட உடம்ப காட்டிக்கிறதுல உனக்கு என்னமா கஷ்டம்? உடம்புக்கு ஒண்ணு இல்லைங்கிறச்ச டாக்டர் என்னத்துக்கு? உடம்புக்கு ஒண்ணு இல்லைன்னு நோக்கு தெரிஞ்சா நாலு நாளா ஏண்டி பச்சை தண்ணி கூட குடிக்காம கிடக்க? நீ சும்மா இருமா. இதை பாருங்கய்யா, இந்த ஒரு விஷயத்துல எனக்கு விட்டு கொடுத்துருங்க. நான் இன்டர்வியூக்கு மட்டும்தான் உங்க கூட வருவேன். உனக்கு ஏமா இந்த அளவுக்கு பிடிவாதம்? சரி சரி, அது போக்குக்கு விட்டுபடி. மேரி கௌரி, நீ இன்டர்வியூக்கு மட்டும் வர்ற, எனக்கு ரங்கசாமியோட உறக்கமணிக்கெல்லாம் போய் வரணும். அதனால உன்னை கூட்டிட்டு வர துணையா மேரி வர்ற, போதுமா? சரிங்கய்யா. ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம், சர்வசத்ரூன் விநாசனம், ஜெயாவகம் ஜபே நித்யம், அட்சயம் பரமம் சிவம், சர்வமங்கள மாங்கல்யம், சர்வபாப விநாசனம், சிந்தா கோஷ பிரசனம், ஆயுர்வர்தனமுத்தமம். போயிட்டு வந்துடுறீங்களா? நாங்க வர்றதுக்கு 2 நாள் ஆகும். 2 நாள்ல வந்துடுறோம். பத்திரமா போயிட்டு வாங்க. வரட்டுமா? கௌரி வரமா? படிக்க வச்சுட்டாங்க இவங்க அம்மா அப்பா. அப்படியா? ஒண்ணு இல்லம்மா, இவங்க கர்ப்பமா இருக்காங்க. போயா, நீயும் டாக்டருக்கு படிச்ச லட்சியமோ? போயா. கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ண கர்ப்பஸ்ரீன்னு சொல்றீர, என்ன மனுஷையா நீரு? ஆத்திரப்படாதீங்க, இவங்க கல்யாணம் ஆகாதவங்களா இருக்கலாம், ஆனா கன்னி பொண்ணா இருக்க முடியாது. இவங்க கர்ப்பமா இருக்கிறது மட்டும் உண்மை. ஐ அம் ஷூர். நம்ம ஊர்ல எல்லா இடத்துலயும் ஒட்டை